பண்ணுறீங்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ் பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து சைனீஸ். நம்ம யூஸ்வலாக எல்லாருமே பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ். நம்ம நார்மலாக கடையிலையும் சாப்பிட்ருப்போம், வீட்லேயும் எல்லாருமே எக் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், எக் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ஒரு சின்ன மெத்தட் வந்து எனக்கு இங்கே இருக்கிற என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சைனீஸ் தான், அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான் நம்ம யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து, பட் டேஸ்டே ரொம்ப வித்தியாசமாக வந்துச்சு, நல்லாவும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் அதாவது முன்னாடி வச்ச ரைஸ். பழைய ரைஸ் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ்வலாகவே. ஸோ இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி உடனே ப்ரிப்பேர் பண்ணி சூடாக அந்த ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஒன்று காலையில் வச்சதை வந்து மத்தியானமோ இல்லை முதல் நாள் நைட்டு வச்சதை வந்து காலையிலேயோ ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா வரும். எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸு பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்னு பார்ப்போம். ஒரு நாள் முன்னாடி வச்ச ரைஸு, இது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு வச்சது, இன்றைக்கி காலையில் நம்ம செய்கிறோம். பச்சை மிளகா, பச்சை மிளகாய் ஏன் ரெட்டாக இருக்குன்னு கேட்கக்கூடாது. இது தாய் சில்லி, ரெட் கலரில் இருக்கும் பட் பயங்கர காரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவைப்படுறதா ரெண்டு முட்டை, அப்புறம் ஆனியன். இது வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று தான், ஒன்று எடுத்துருக்கேன். இந்த சாதத்துக்கு ஒன்று போதும், ஒன்று எடுத்துருக்கேன். உப்பு, மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி. இஞ்சி எனக்கு தெரிஞ்சு ட்ரெடிஷ்னலாக போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு எக் ரைஸோடு சேர்க்குறப்ப இது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு இஞ்சி. சோயா சாஸ் இது வந்து லைட் சோயா சாஸ்ன்னு சொல்லுவாங்க, டார்க் அண்ட் லைட் ரெண்டு இருக்குது, இது வந்து லைட் சோயா சாஸ். அப்புறம் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது இருந்தாலும் ஓகே தான். ஆலிவ் ஆயிலுக்குன்னு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஆலிவ் ஆயில். அப்புறம் நம்ம நார்மல் கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் மட்டும்தான், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் எதில் ஃப்ரை பண்ண போகிறீங்கிற கடாய். ஸோ கடாய் வந்து அகலமாகவும் நல்லா பெருசாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ், இந்த ஒயிட் ரைஸில் வந்து நம்ம வந்து மஞ்சக்கருவை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரிக்கணும் இப்போது. ஸோ லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ். ஸோ மஞ்சக்கருவு மட்டும்தான் ஒயிட் ரைஸில் போட்டிருக்கேன், வெள்ளைக்கருவை தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வெள்ளைக்கருவு வந்து நமக்கு அப்புறமேல் தேவைப்படும். இது என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நம்ம சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன், நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த வெள்ளை மஞ்சக்கருவு வந்து சாதத்தோடு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். இறுக்கி பிடிச்சிட்டு இப்போ இது உடனே செய்ய போகிறது இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் வைக்கணும். எதனால்னா, அந்த சாதமும் மஞ்சக்கருவும் ஒன்னோட ஒன்று பிடிச்சிக்கும். ஸோ இது ஃப்ரை பண்ணுறப்போ இது மட்டும் தனியாக நல்லா ஃப்ரை ஆகும், அதுக்காக தான் இது வந்து தனியாக சேர்த்து வைக்கிறது. ஸோ இதில் எதுவுமே சேர்க்கலை, உப்பு எதுவுமே சேர்க்கலை, வெறும் மஞ்சக்கருவு மட்டும்தான் இருக்குது. வெள்ளைக்கருவு நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன், இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறமேல் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன், கடாய் ஓரளவுக்கு சூடு வந்துருச்சு. ஸோ சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஃபஸ்ட்டு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இருக்கே வெயிட் பண்ணலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போடுவோம். ஒரு நிமிஷம், எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இந்த பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன், இது லைட்டாக வதங்கிடும். பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ். ஸோ சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லைட் சோயா சாஸ். ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கோமே, ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். இந்த லைட் சோயா சாஸ் எதுனா, இது ஒரு 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 உப்பு உப்பு தன்மை கொடுக்கும் சோயா சாஸுக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து. ஸோ இது லைட்டாக சேர்த்தோம். உப்பு போட்டுக்கலாம், உப்பு வந்து ஒரு ஸ்பூனு போட்டு, இஞ்சி கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை ஃபுல்லாகவே சேர்த்துருவோம். முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இன்னும் வெள்ளத்தூர் சேர்க்கல, வெள்ளத்தூர் சேர்த்துடலாங்க. அப்புறமேட்டு நேரம் வந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் எப்போவுமே ஹை பீமில் வச்சு நம்ம ஃபுல் அனலில் வச்சு தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இங்கே சத்தம் கேட்குது என்னென்னா, அந்த வறுபடுற சத்தம் ஒன்று கேட்கும். இப்போ சாதம் நீங்கள் செய்கிறப்பவே வறுபடுற சத்தம் கேட்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். நல்ல சத்தம் வருது. பார்க்குறப்பவே தெரியும் ஓரளவுக்கு வந்து இந்த மஞ்சள்தூள் வந்து சாதத்தோடு சேர்த்தோம் இல்லையா, அது லைட்டாக வெந்து அந்த பச்சை கலர் போகும். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வெள்ளக்கரு வச்சுருக்கோம், வெள்ளக்கரு ஈஸியாக வெந்துடும். ஸோ அந்த வெள்ளக்கரு இங்கே நடுவில் இருக்கும், நல்லா சத்தம் கேட்கும். ஆக்சுவலி நல்லா ஃப்ரை ஆகிதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போவுமே ஃபுல் அனலில் வச்சு வைக்கிறது நல்லது. இறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெப்பர், காரம் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், காரம் பயங்கரமாக இருக்கும். முடிச்சுட்டேன். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சோண்டு பெப்பர், நிறையா போட்டிங்கன்னா மிளகு சாதம் மாதிரி ஆயிடும், நிறையா போட வேண்டாம். கொஞ்சமாக பெப்பர் வந்து அந்த காரத்துக்காக மட்டும், முட்டையோட எப்போவுமே பெப்பர் சேர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்குமே வேண்டாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன், இது முடிஞ்சிச்சு. பொதுவாக இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னா சாஸ் தான், இல்லைன்னா வேறு எதுவும் வேறு சிக்கன் எதுவும் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். முட்டை இருக்கிறனால, காரம் இருக்கிறனால, வெங்காயம் எல்லாம் இருக்கிறனால இது அப்படியே சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சொல்லுங்கள். சின்ன சின்ன ப்ராசஸ் தான் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் நம்ம நார்மலாக செய்கிற எக் ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த மாதிரி மஞ்சக்கருவியும் வெள்ளக்கருவியும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து செய்கிற எக் ஃப்ரைட் ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். Bye.